மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நேரலை வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளையும் கூட கணித பாடத்தில் இருந்து நான் பார்க்க இருப்பது என்னவென்றால், ஆயத்தொலை வடிவில் ரெண்டு மூன்று வகுப்புகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பயிற்சி 5.1. இப்போ நம்ம 8வது கணக்கை பார்க்க போகிறோம். கடந்த வகுப்பில் 7 நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு பார்க்க போகிற கணக்கு 8. முதல்ல நீ கணக்கு பாருங்கள். இது ஒரு கொஞ்சம் பெரிய கணக்கு தான், ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு தான். முக்கோணம் ஏபிசியின் பக்கங்கள் ஏபி, பிசி மற்றும் ஏசி ஆகியவற்றின் நடுப்புள்ளிகள் முறையே. ஒரு முக்கோணம், அந்த முக்கோணத்தோட நடுப்புள்ளிகள் முறையே. மூணு நடுப்புள்ளி கொடுத்துருக்காங்க. அந்த நடுப்புள்ளி எப்படி எடுத்துக்கிட்டனா பி, கியூ, ஆர். மூன்று பக்கத்தில் நடுப்புள்ளி எடுத்தாச்சு. நடுப்புள்ளி தான் நமக்கு கணக்கில் கொடுத்துருக்காங்க. முக்கோணத்தின் முனைப்புள்ளிகள் ஏ கமா பி கமா சி காண்க. மேலும் ஏபிசியின் பரப்பை முக்கோணம் பிக்யூஆரின் பரப்புடன் ஒப்பிடுக. முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஏபிசி இந்த மூணு புள்ளியையும் கண்டுபிடிக்கணும். அது நம்ம கணக்கில் கொடுக்கல. அதை கண்டுபிடிச்சிச்சு, அதோட பரப்பு முக்கோணம் பரப்பு ஏபிசியோட பரப்பு கண்டுபிடிக்கணும், பிக்யூஆரோட பரப்பும் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த நடுப்புள்ளிக்கு ஒரு சூத்திரம் இருக்குது. நடுப்புள்ளி x1 + x2/2 y1 + y2/2 சமம். இதோட நடுப்புள்ளி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 11.7. அடுத்தது நடுப்புள்ளி பிசி x2 + x3 x2 + x3/2 y2 + y3/2 சமம் 13.5.4. அதே மாதிரி நடுப்புள்ளி ஏசியோட நடுப்புள்ளி கொடுத்துருக்காங்க x1 + x3 இதாக இருக்குது. x1 + x3/2 y1 + y3/2 சமம் 9.5.4 இது கொடுத்துருக்காங்க நடுப்புள்ளி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை பயன்படுத்தி x1, y1, x2, y2, x3, y3 இந்த மூணு புள்ளி முக்கோணம் ஏபிசியோட புள்ளியை முதல்ல கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பரப்பு கண்டுபிடிக்கணும். முக்கோணம் ஏபிசியோட பரப்பு கண்டுபிடிக்கணும், பிக்யூஆரோட பரப்பும் கண்டுபிடிக்கணும். இப்போ முதல் புள்ளியை பாருங்க, x1 + x2/2 சமம் 11. அப்போ x1 + x2 சமம். இந்த ரெண்டு வந்து அப்படி குறுக்க பெருக்கும்போது நான் 22 மாறி. x1 + x2/2 சமம் 11. இப்போ x1 + x2 சமம் 22. இந்த 11 ரெண்டாவது அந்த குறுக்கு பெருக்கல் பெருக்கும்போது 11 × 2 = 22. இது சமன்பாடு 1. இதே போல் அடுத்தது ரெண்டாவது புள்ளி y1 + y2/2 சமம் 7. இது அப்படியே குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். y1 + y2 சமம் 14. அடுத்து ரெண்டாவது புள்ளி x2 + x3/2 சமம் 13.5. இது அப்படியே குறுக்கு பெருக்கல் பெருக்கும்போது 13.5 × 13.5 26 × 27. இப்போ x2 + x3 சமம் 27. இது சமன்பாடு 2, இது சமன்பாடு 3. அடுத்து y1 + y2 + y3/2 சமம் 4. y2 + y3 சமம் 8. இது சமன்பாடு 4. அடுத்து கடைசி x1 + x3/2 சமம் 9.5. 9.5 9.5 9.9 18. 9.5 1 18 19. இப்போ x1 + x3 சமம் 19. சமன்பாடு 5. அடுத்து கடைசி புள்ளி y1 + y3/2 சமம் 4. y1 + y3 சமம் 8. இது 6வது சமன்பாடு. இப்போ நான் அடுத்த என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எக்ஸ் கோஆர்டினேட் ஃபுல்லாக தனியாக ஆட் பண்ணுறாங்க. இதாக இருக்குது எக்ஸோட சமன்பாடுலாம் பாருங்கள். 1 சமன்பாடு 1, சமன்பாடு 3, சமன்பாடு 5. இந்த மூணையும் கூட்டுதல். கூட்டும்போது பாருங்கள், இங்கே x1 இருக்குது, இங்கேயும் ஒரு x1 இருக்குது. அப்போ 2 x1 ஆயிரும்.
இங்கே ஒரு எக்ஸிடென்ட் இருக்குது, இங்கேயும் ஒரு எக்ஸிடென்ட் இருக்குது, ரெண்டு எக்ஸிடென்ட் ஆகிடும். இங்கே ஒரு எக்ஸ் மூணு இருக்குது, இங்கேயும் ஒரு எக்ஸ் மூணு இருக்குது, எல்லாமே ரெண்டு ரெண்டு டைம் ஆகிடும். இப்போ சமன்பாடு ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் அஞ்சு, இந்த மூணு சமன்பாடே கூட்டுது. கூட்டும் போது ரெண்டு எக்ஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் மூணு சமம். நம்பரை மட்டும் கூட்டி பாருங்க, தெரியாமல் சைன் ஒன்று வந்து எழுதி கூட்டி பார்த்துங்க. இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு அடுத்தவர் பத்தொன்பது ஒன்பது ஒன்பது பதினெட்டு ஒன்று ஆறு அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டு. இந்த ரெண்டு எல்லாத்தையும் பொதுவாக இருக்கு, வெளியில் எடுத்துக்க. ரெண்டு எக்ஸ் ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ரெண்டு ப்ளஸ் எக்ஸ் மூணு சமம் அறுபத்தி எட்டு. இந்த பெருக்கல் ரெண்டு வந்து அப்படியே பலப்பக்கமாக என்னாயிரும் பகுத்தலாம் மாதிரி, எக்ஸ் ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ரெண்டு ப்ளஸ் எக்ஸ் மூணு சமம் அறுபத்தெட்டு பை ரெண்டு முப்பத்தி நான்கு. இது சமன்பாடு ஏழு. இதே போல் ஒய் 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 கொண்டு எங்களா இருக்குது, சமன்பாடு ரெண்டு சமன்பாடு நான்கு சமன்பாடு ஆறு, இந்த மூணு சமன்பாடே கூட்டினா இதே போல் என்ன கிடைக்கும், ரெண்டு ஒய் ஒன்று ஒய் ஒன்றுங்க இருக்குது, அதே போல் ஒய் ஒன்றுங்க இருக்குது, ரெண்டு நாலு ஆறு இந்த மூணு சமன்பாடையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கூட்ட போகிறோம். இதே மாதிரி தான் ரெண்டு ஒய் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ஒய் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஒய் மூணு சமம். இந்த நம்பருக்குள்ள எழுதி கூட்டுங்க. நம்பரோட என்ன நம்பர்லாம் இருக்கு பாருங்க, ரெண்டாவது சமன்பாடு பதினாலு, அடுத்து நாலாவது சமன்பாடு எட்டு, அடுத்து ஆறாவது சமன்பாடு எட்டு, எட்டு எட்டு பதினாறு பதினாறாவது இருபது ரெண்டு மூணு முப்பது சமம் முப்பது. இது அதே மாதிரி ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் ரெண்டு ப்ளஸ் ஒய் மூணு சமம் முப்பது பை ரெண்டு பதினஞ்சு, இது சமன்பாடு எட்டு. நம்ம கண்டுபிடிக்கல. இப்போ இது ஒரு சமன்பாடு ஏழு எடுத்துடுங்க, எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ரெண்டு ப்ளஸ் எக்ஸ் மூணு சமம் முப்பத்தி நான்கு. இந்த சமன்பாடு ஒன்றா பாருங்க, எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ரெண்டு இருக்கும் என்ன போடலாம், இருபத்தி ரெண்டு போடுவோம். இதுக்கு போல் என்ன போடலாம், இருபத்தி ரெண்டு போடுவோம். அப்போ எக்ஸ் மூணு நம்மளுக்கு ஈஸியாக இதுலேருந்து கிடைச்சிடும். இப்போ எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ரெண்டு அதுக்கு போல் என்ன போடுது, இருபத்தி ரெண்டு சமன்பாடு ஒன்று இருபத்தி ரெண்டு ப்ளஸ் எக்ஸ் மூணு சமம் முப்பத்தி நான்கு. இப்போ எக்ஸ் மூணு சமம் முப்பத்தி நான்கு மைனஸ் இருபத்தி ரெண்டு கழிச்சா என்ன வரும், பன்னெண்டு. ஒரு புள்ளி கழிச்சு எக்ஸ் மூணு கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ் மூணோட மதிப்பு என்னது, இருபத்தி பனி ரெண்டு. அடுத்தால என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ் மூணு எக்ஸ் மூணு மதிப்பை எக்ஸ் மூணு மதிப்பை சமன்பாடு மூணில் பிரதியிடலாம். எக்ஸ் மூணோட மதிப்பு இதில் பிரதியிட்டோம் அப்படின்னா எக்ஸ் ரெண்டோட மதிப்பு எடுத்துக்கணும். இப்போ எக்ஸ் மூணு சமம் பன்னெண்டை சமன்பாடு எத்தனை மூணை பிரதியிட, மூணை பிரதியிட சமன்பாடு மூணு எக்ஸ் ரெண்டு ப்ளஸ் பன்னெண்டு எக்ஸ் ரெண்டு ப்ளஸ் பன்னெண்டு சமம் இருபத்தி ஏழு. இப்போ எக்ஸ் ரெண்டு சமம் இருபத்தி ஏழு மைனஸ் பன்னெண்டு அஞ்சு ஒன்று பதினஞ்சு, எக்ஸ் ரெண்டு சமம் பதினஞ்சு. இப்போ எக்ஸ் மூணு கிடச்சிட்டு எக்ஸ் ரெண்டு கிடச்சிட்டு நம்ம என்ன வேணும், எக்ஸ் ஒன்று தான் வேணும். இதில் கூட பதிவிக்கலாம், சமன்பாடு ஒன்று எக்ஸ் ரெண்டு பதினஞ்சு சமன்பாடு ஒன்றில் பதிவிட்டா எக்ஸ் ஒன்று கிடச்சிடும். இப்போ எக்ஸ் ஒன்று ப்ளஸ் பதினஞ்சு சமம் இருபத்தி ரெண்டு, எக்ஸ் ஒன் சமம் இருபத்தி ரெண்டு மைனஸ் பதினஞ்சு, எக்ஸ் ஒன் சமம் ஏழு. இருபத்தி ரெண்டு பதினஞ்சு கழிச்சா ஏழு. இப்போ நம்ம மூணு புள்ளி கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ் ஒன் கண்டுபிடிச்சிருக்கோம், அடுத்து எக்ஸு ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ் மூணு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தால என்ன கண்டுபிடிக்கணும், இதே போல் ஒய் ஒன்று ஒய் ரெண்டு ஒய் மூணு கண்டுபிடிக்கணும்.
x மூணு ஒன்பது புள்ளி அஞ்சு இடத்துல பதினொன்று. அதுக்கு y ஒன்று ஏழு நாலு நாலு ஏழு நான்கு நான்கு ஏழு ஒன்று அஞ்சு சரி தெரிக்கலாமா இருக்கும். பதினொன்று நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு நாலு பதிமூணு சாரி பதிமூணு புள்ளி அஞ்சு பதிமூணு புள்ளி அஞ்சு பதிமூணு புள்ளி அஞ்சு இப்போ இருக்குன்னா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழும் ஐம்பத்தி நான்கு ப்ளஸ் ஒன்பது புள்ளி அஞ்சு ஒன்பது புள்ளி அஞ்சு ஏழு ஏழால் ஒன்பது புள்ளி அஞ்சு ஏழால் பதினொன்று ஒன்பது புள்ளி அஞ்சு பெருக்க ஏழு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு அஞ்சு மூணு இருபத்தி ஏழு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு மூணு அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு புள்ளி அஞ்சு மைனஸ் அடுத்ததே மாதிரி ஏழு பதிமூணு பதிமூணு புள்ளி அஞ்சு பதிமூணு புள்ளி அஞ்சு ஏழு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு மூணு ஒரு இருபத்தொன்று இருபத்தஞ்சு இருபத்தி நான்கு ரெண்டு ஒன்பது தொண்ணூற்றி நான்கு புள்ளி ஐந்து அடுத்தது நாலு நாலு ஒன்பது புள்ளி அஞ்சு ஒன்பது புள்ளி அஞ்சு ஒன்பது புள்ளி பதினெட்டு பத்தொம்பது 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 முப்பத்தி எட்டு நாற்பத்தி நான்கு கூட்டணும் புள்ளி அஞ்சு அப்படியே வச்சுக்க ஒன்று பேர் ரெண்டு புள்ளி அஞ்சு ஆறு ஆறு நாள் பத்து பதினான்கு ஒன்று ஏழு ஏழஞ்சு பன்னெண்டு பதினாறு நூற்றி அறுபத்தி நான்கு புள்ளி அஞ்சு மைனஸ் அதே மாதிரி புள்ளி அஞ்சு நான்கு ஏழு நாலு நாலு எட்டு நாலும் பன்னிரெண்டு பன்னிரெண்டு நாலும் பதினாறு ஒன்று அஞ்சு எட்டு பதினேழு நூற்றி எழுபத்தி ஆறு புள்ளி அஞ்சு ஒன்று பை ரெண்டு நூற்றி எழுபத்தி ஆறு புள்ளி அஞ்சுலேருந்து நூற்றி அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சு கழியும் ஜீரோ ரெண்டு ஒன்று பன்னிரெண்டு பன்னிரெண்டு மைனஸ் பன்னிரெண்டு அறிவனுக்கு என்ன மைனஸ் ஆறாயிரம் முக்கோட பீக்கி வரையும் பரப்பு என்ன வந்துருக்கு நமக்கு முக்கோட பீக்கி வரையும் பரப்பு ஆறு சதுரம் ஏபிசி பரப்பு எவ்வளோ வந்திருக்கு இருபத்தி நாலு ரெண்டே நம்ம வந்து எத்தனை எத்தனை டைம்ஸ் வருது இல்லை இங்கே ஆறு வருது முக்கோட பீக்கி வரையும் பரப்பு இந்த முக்கோட ஏபிசி பரப்பு எவ்வளோ வருது இருபத்தி நான்கு வருது முக்கோணம் ஏபிசியின் பரப்பு சமம் நாலு பெருக்கள் முக்கோணம் பிக்யூ ஆரின் பரப்பு சரிதானா நாலு டைம் நாலு டைமும் பிக்கு வர பெருக்கலாம்னா முக்கோணம் ஏபிசியின் பரப்பு சரிதானா அவ்வளோதான் முடிஞ்சது மற்றதை நம்ம பார்க்க போகிறது ஒன்பதாவது சரி ஒன்பதாவது கணக்கு பாருங்கள் நாற்கர வடிவ நீச்சல் குளத்தின் கான்கிரீட் உள் முற்றமானது படத்தில் காட்டியுள்ளபடி அமைக்கப்பட்டுள்ளது எனில் உள் முற்றத்தின் பரப்பு காண்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பெரிய ஒரு நாற்கர வடிவ நீச்சல் குளம் அது உள்ளோட பரப்பு எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க உள் முற்றம் அப்படின்னா இந்த ஏரியா இதோட பரப்பு எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம்னா முதல்ல நாற்கரத்தின் பரப்பு ஏபிசிடி அதை முதல்ல கண்டுபிடிச்சிடலாம் அடுத்த நாற்கரத்தின் பரப்பு இஎஃப்ஜிஹெச் கண்டுபிடிச்சிட்டு முதல்ல வெளியில் உள்ள மொத்த நாற்கரம் ஏபிசிடிலேருந்து இஎஃப்ஜிஹெச்சை கழிச்சிட்டோம் அப்படின்னா அந்த முற்றம் ரிமைனிங் எவ்வளோ இருக்குதோ அதான் அதோட உள்முற்றத்தோட பரப்பு சரியா முதல்ல நாற்கரத்தின் பரப்பு நாற்கரம் ஏபிசி
ஏபி சிடியின் பரப்பு எக்ஸ் ஒன்று எக்ஸ் ரெண்டு எக்ஸ் மூணு எக்ஸ் நாலு எக்ஸ் ஒன்று ஒய் ஒன்று ஒய் ரெண்டு ஒய் மூணு ஒய் நாலு ஒய் ஒன்று இது எக்ஸ் ஒன்று ஒய் ஒன்று எக்ஸ் ரெண்டு ஒய் ரெண்டு எக்ஸ் மூணு ஒய் மூணு எக்ஸ் நாலு ஒய் நாலு இது எழுதலாமா எக்ஸ் ஒன்று மைனஸ் நான்கு எக்ஸ் ரெண்டு எட்டு எக்ஸ் மூணு ஆறு எக்ஸ் நாலு மைனஸ் பத்து மைனஸ் நான்கு ஒய் ஒன்று மைனஸ் எட்டு ஒய் ரெண்டு மைனஸ் நாலு ஒய் மூணு பத்து ஒய் நான்கு ஆறு மைனஸ் எட்டு இருக்கலாமா இருக்கும் ஒன்று பை ரெண்டு நானாங்க பதினாறு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் பதினாறு எட்டு பத்து எண்பது ஆறாறு முப்பத்தி ஆறு எட்டு பத்து மைனஸ் மைனஸ் ப்ளஸ் எட்டு பத்து எண்பது மைனஸ் அடுத்து எதிர் திசை எட்டு எட்டு அறுபத்தி நாலு மைனஸ் அறுபத்தி நாலு நாலு நாலாறு இருபத்தி நாலு அது மைனஸ் தான் மைனஸ் இருபத்தி நாலு பைக்கு பைக்கு நூறு மைனஸ் மைனஸ் நூறு அடுத்து நாலாறு இருபத்தி நாலு மைனஸ் இருபத்தி நாலு எல்லாமே மைனஸாக இருக்குது மைனஸில் பொதுவாக எடுத்தோம் அப்படின்னா இந்த மைனஸும் பொதுவாக எடுக்கிற மைனஸ் வந்து என்ன ஆயிரும் ப்ளஸ்ஸாக மாட்டோம் எல்லாத்தையும் கூட்டிடலாம் ஒன்று பை ரெண்டு பதினாறு ப்ளஸ் எண்பது ப்ளஸ் முப்பத்தி ஆறு ப்ளஸ் எண்பது ப்ளஸ் அறுபத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி நாலு ப்ளஸ் நூறு ப்ளஸ் இருபத்தி நாலு என்ன பண்ணியிருக்கேன்னா மைனஸை பொதுவாக எடுத்துக்கலாம் இல்லை எல்லாத்துலேயும் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸை பொதுவாக எடுத்துட்டோம்னா இந்த மைனஸ் நம்ம சூத்திரத்தில் யார் பேர் மைனஸ் இருக்கு அப்படின்னு என்ன ஆயிரும் நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும் ஒன்று பை ரெண்டு இப்போ எல்லாத்தையும் கூட்டணும் நாலு எட்டு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு நாலு ரெண்டு இது நாலு ஆறு ஆறாறும் பன்னிரெண்டு இருபது இருபத்தி மூணு இருபத்தி மூணு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு மூணு மீதி மூணு மூணு இங்கே ஒன்று இருக்கு ஏற்கனவே நாலு நானூற்றி இருபத்தி நான்கு நானூற்றி இருபத்தி நாலை எதாவது வகுக்க போகிறோம் ரெண்டால் வகுக்க போகிறோம் இருபத்தி ரெண்டு நாலு ஒன்று ரெண்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு நாலு இரநூத்தி பன்னெண்டு இப்போ நாற்கரத்தின் நாற்கரம் ஏபிசிடி இன் பரப்பு எவ்வளோ கிடச்சிருக்கு இரநூத்தி பன்னிரெண்டு சதுர அலகு அடுத்த எதோட நாற்கரத்தின் பரப்பு கண்டுபிடிக்கணும் இஎஃப்ஜிஹெச்சோட நாற்கரத்தின் பரப்பு கண்டுபிடிக்கணும் இதோட ஏபிசியோட ஏபிசிடியோட பரப்பு ஏபிசிடி சமம் இரநூத்தி இரநூத்தி பன்னெண்டு இப்போ நம்ம நாற்கர ஏபிசியோட பரப்பு என்னன்னு முடிச்சோம் இரநூத்தி பன்னெண்டு அதை நான் எழுதி வச்சிருக்கிறேன் அடுத்தால நம்ம கல்லூரி போகிறது என்ன நாற்கரத்தையும் பரப்பு இஎஃப்ஜிஹெச் உள்ள இருக்குது இஎஃப்ஜிஹெச் இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன்று இது எக்ஸ் ரெண்டு ஒய் ரெண்டு இது எக்ஸ் மூணு ஒய் மூணு இது எக்ஸ் நாலு ஒய் நாலு சூத்திரத்தை எழுதி வச்சு போதும் அதே சூத்திரம் தான் எழுதிட்டு நம்பரை ஃபுல்லாக எழுதிட்டேன் இப்போ ஒன்று ஒய் ரெண்டு ஒய் ரெண்டு ஆறு ப்ளஸ் ஆறு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு மூணாவது பன்னிரெண்டு ஆறஞ்சு முப்பது ப்ளஸ் முப்பது மைனஸ் அடுத்தால எதிர் திசை ஆறஞ்சு முப்பது மைனஸ் முப்பது ஏழு மூணு ஆறு மைனஸ் ஆறு ஏழாறு நாற்பத்தி ரெண்டு மைனஸ் நாற்பத்தி ரெண்டு நாமூணு பன்னிரெண்டு மைனஸ் பன்னிரெண்டு மைனஸ் பன்னிரெண்டு இதில் அதே மாதிரி மைனஸ் இருக்குது இந்த எல்லாத்துலேயும் மைனஸ் பொதுவாக எழுதுறோம் அப்படியே மைனஸ் இருக்குது ப்ளஸ் ஆகிடும் ஒன்று பை ரெண்டு ஆறு ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் பன்னெண்டு ப்ளஸ் முப்பது ப்ளஸ் முப்பது
प्लस आर प्लस प्लस पन इलाटें रे नन पदना सीरो रे मू पत् पदमू पदना पद नूती एण्ड अब तूर सदर अलग इंबा कैपिटा उल मुट पड़ो उल मुट उल मुट सम एबिसी माइनस नाकरम एफजीएचएन कलचर नाकर एबिसी परपी इरूती पन्न नाकर इफजीएचएन परपूर इरूती पन्न तनूरे कल रे नूती इवती रे सद उल मुट परिया मेरे उल्लम कलचा उल मुट परिया पता सर इतना कणक पांग पक इतनी ए माइनस अंजी कमा माइनस नालू बी उन्नु कमा आर मत्तुं सी एल कमा माइनस नालू आगेवच्चे मुने मुकोण वडिवे कन्नाडी की वर्णम पूस पड़िकिरुदु आर सदर अडी परप्पुक्कु वर्णम पूस ओरु वाली तेवैपड़िकिरुदु एनिल कन्नाडियिन मुळु पगुदियैयुम ओरु मुरै वर्णम पूस एत्तनै वालिगल तेवैपडुम ஒரு சதுரடிக்கு வர்ண பூசம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆறு சதுரடி பரப்புக்கு வர்ண பூசம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒரு வாரி அப்போ நம்ம இந்த முக்கோணத்தை பரப்பு மொத்தம் எத்தனை சதுரடின்னு கண்டுபிடிச்சிட்டு அதை ஆறால் வகுத்துட்டோம் அப்படின்னா எத்தனை வாயு தேவைப்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக முக்கோணம் புள்ளி எடுத்துக்கிறே வி சி இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன்று இது எக்ஸ் ரெண்டு ஒய் ரெண்டு இது எக்ஸ் மூணு ஒய் மூணு கடந்த முக்கோணத்தையும் பரப்பு एबिसी अरे एक्स एक्स रे एक्स मू एक्स वै ओं वै रे वै मू वै ओं रेक्स माइनस अच्छी एक्स रे एक्स मू माइनस्त वै ओन माइनस ना आ माइनस नालू माइनस नालू माइनस नालू माइनस 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 प्लस प्लस माइनस अब मुपत् नाइनस अरुती अरुती ना माइनस 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 मुकोण एबिसी
அறுபது சதுர அலகுகள். நம்மளுக்கு கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு சதுர அடி பரப்புக்கு வர்ணம் சார் ஆறு சதுர அடிக்கு. வர்ணம் பூச ஒரு வாரி தேவைப்படுது சரியா? நம்ம மொத்தம் எத்தனை சதுரடி இருக்குது? அறுபது சதுரடி. அறுபது சதுர அடிக்கு வர்ணம் பூச அறுபது பை ஆறு, ஆறுக்கு ஆறு சதுரடிக்கு ஒரு வாரி. அப்ப அறுபது சதுரடிக்கு எவ்வளவு? ஒரு வாரி தேவைப்படுது, பத்து வாரி தேவைப்படுது. சரி, இதுல உனக்கு பதினோராவது கணக்கு வந்து நீ செஞ்சிடலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, படத்தை பயன்படுத்தி பரப்பை காண்க. ஒரு படம் கொடுத்துருக்காங்க, முக்கோணம் பரப்பு, முக்கோணம் ரெண்டு முக்கோணம் பரப்பு கண்டுபிடிக்கணும், நாற்கரத்தையும் பரப்பு கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே நம்ம வந்து சூத்திரத்தை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரில நீ வந்து என்ன பண்ணிக்க, அந்த பதினோராவது கணக்கை கண்டுபிடிச்சிரு. சரி தானே? நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். Thank you.